ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம நெஞ்சமெல்லாம் காதல் ஸ்கிரிப்ட் எபிசோட் 63 பார்ட் 2 பார்க்க போகிறோம். அட் டைனிங் ஹால், ஆஸ் யூஷுவல் பாருக்கு ஆதியும் ஷாமும் ஃபீட் பண்ணுறாங்க. பார்வதி அவளே சாப்பிட்றேன்னு சொல்கிறா. எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஒருத்தர் ஒருத்தராக டிஸ்பஸ் ஆகுறாங்க. இப்போ அருண், ஐஷு, அவி, பாரு, ஆதி, ஷாம் மட்டும் இருக்காங்க. பார்வதி ஹேண்ட் வாஷ் பண்ண எழும்ப போகிறா. அவளுக்கு அப்போ ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருக்குது. அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துக்கிறா. ஆனால் அவளால் பெயினை பியர் பண்ண முடியல. கண் கலங்குது. ஷாமை பார்க்குறா. ஆனால் ஷாம் அருண் அண்ட் அவி கூட பேசிகிட்டே சாப்பிட்றாரு. அவர் பார்வை கவனிக்கலை. அவர் சாப்பிட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ண போகிறாரு. பார்வதிக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. அருணும் சாப்பிட்டுட்டு போகிறான். அப்போ ஷாம் மறுபடியும் வராரு. பார்வதியால் ஸ்டொமக் பெயினை பியர் பண்ணவே முடியல. ரொம்ப பெயின் ஆகுது. அப்போது ஷாம் பாருக்கிட்ட இருக்கிற வாட்டரை எடுக்க வர பார்வதி உட்காந்தபடியே ஷாமை ஹக் பண்ணி அழறா. எல்லாரும் பார்வதி ஏன் இப்படி சடனாக அழறான்னு கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஆதியும் ஷாமும் பதட்டமாகறாங்க. ஆதி டக்குன்னு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வராரு. ஷாம், பாப்பா என்னாச்சு, ஏன் அழற? பாரு எதுவும் சொல்லாமல் அழறா. ஷாம், பாப்பா சொல்லு, ஏன் அழற, எங்களுக்கு பயமாக இருக்குது. ஆதியும் வராரு. பார்வதியை ஷாம்கிட்டேருந்து ரிலீஸ் பண்ண பார்க்குறாரு. ஆனால் பார்வதி ஷாமை டைட்டாக பிடிச்சிக்கிறா. ஷாம், இருமச்சான், பாப்பா இங்கே பாரு. ஐஷு, ஏய் பாரு, என்னாச்சு, இங்கே பாருடி. ஷாம் பாரு தலையை தடவி கொடுக்குறாரு. அவளி வந்து பாருக்கு கையை வாஷ் பண்ணி விடுறான். ஆதி, குட்டிமா சொல்லுடி, ஏன் இப்படி அழற, பயமாக இருக்கு. பார்வதி லோ வாய்ஸில், அண்ணா எனக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயின் ஆகுதுண்ணா. ஷாம், ஏன், என்ன சாப்பிட்டேன், என்னாச்சு? பார்வதி லோ வாய்ஸில், எனக்கு ரொம்ப வலிக்குது, நானும் ரொம்ப அழுக ஸ்டார்ட் பண்ணுறா. ஷாம் ஏதோ யோசிச்சுட்டு பார்வை லிஃப்ட் பண்ணுறாரு. ஆதி, மச்சான் என்ன பண்ணுற? ஷாம், நான் அவளை ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்டா. ஐ வில் டேக் கேர் மச்சான், நீ டென்ஷன் ஆகாத. ஷாம் பார்வை ரூமுக்கு தூக்கிட்டு போகிறாரு. பார்வதி அழுதுகிட்டே ஷாமை ஹோல்ட் பண்ணிக்கிறா. ஷாம் பார்வை ரூமுக்கு லிஃப்ட் பண்ணிட்டு போய் சேரில் உட்கார வைக்கிறாரு. பார்வதி அழுதுகிட்டே இருக்கா. ஷாம், பாப்பா ஒன்றும் இல்லை, மந்த்லி பெயின் தானடாமா? பார்வதி ஆமான்னு ஹெட்டை நாட் பண்ணுறா. ஷாம், சரிம்மா, அழாத, நான் போய் அஞ்சுவா வர சொல்லட்டா? ஷாம் அழுதுகிட்டே, இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு மந்த்லி பெயின், அப்போ அஞ்சுவா வந்து பார்த்துக்கிட்டா? ஷாம், சரிடா, அழாத, சாரி, தெரியாமல் கேட்டுட்டேன், பேக் எங்க? பார்வதி கபோர்டில்ன்னு சொல்ல ஷாம் போய் பாருக்கு அவளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸும் நீடட் திங்ஸும் எடுத்துகிட்டு வராரு. பார்வதி போய் ஃப்ரெஷ் ஆக போகிறா. அப்போ டோர் நாக் ஆகுது. ஷாம் போய் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. அங்கே ஆதி டென்ஷனாக நிற்கிறாரு. ஷாம், டே, ஏன் இவ்வளோ டென்ஷன் உனக்கு? ஆதி, லூசு மச்சான், அவள் அழறா, நீ பாட்டுக்கு அவளை தூக்கிட்டு வந்துட்டா, என்னால் எப்படி நார்மலாக இருக்க முடியும், தள்ளு எருமை. ஷாம், போடா. ஆதி ரூம்குள்ளே வராரு. பாருவும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வரா. ஆதி பாருவை பார்த்ததும் வேகமாக போய் அவள் கன்னத்தை ஹோல்ட் பண்ணுறாரு. ஆதி, என்னாச்சு குட்டிமா, ஏன் இப்படி அழுது செல்லும்? பார்வதி ஆதி ஹக் பண்ணிக்கிறா. பார்வதி, வயிறு வலிக்குது ஆதி மாமா. ஆதி, ஏன் செல்லும்? பார்வதி சொல்ல தயங்குறா. ஆதியே சொல்லுடி. பார்வதி, அது மாமா. ஷாம், மச்சான் அவளுக்கு மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள்டா. ஆதி பார்வை பார்க்குறாரு. பார்வதி கீழே கொஞ்சிக்கிறா. ஆதி பார்வை தூக்கிட்டு போய் பெட்டில் உட்கார வைக்கிறாரு. ஷாம் பாருக்கு பின்னாடி அவள் சாஞ்சு உட்கார ஒரு குஷன் வைக்கிறாரு. பாருவும் அதில் சாஞ்சு உட்காந்துக்கிறா. ஆதி பாருவோட காலை எடுத்து அவர் மடியில் வச்சு பிடிச்சி விடுறாரு. பார்வதி, வேண்டாம் மாமா. ஆதி, அமைதியாக இருடி. ஷாம், ஆதி பார்த்துக்கோடா, நான் போய் ஹாட் வாட்டர் பேக் கொண்டு வரேன். ஆதி நாட்ஸ். ஷாம் லீவ்ஸ். ஆதி மைண்ட் வாய்ஸ், இதனால தான் மார்னிங் தேவையில்லாமல் ஷாம் கிட்ட கோவப்பட்டாளா? நேற்று வர பரிகாரம் ஃப்ளவர் டனல்னு ரொம்ப தூரம் நடந்துட்டா. பார்வதி, ஆதி மாமா. ஆதி, சொல்லு குட்டிமா. பார்வதி, எனக்கு இடுப்பு வலிக்குது மாமா, நான் படுத்துக்கவா? ஆதி, சரிடா. ஆதி பார்வை கம்ஃபர்டபுளாக படுக்க வைக்கிறாரு. பார்வதி அவள் ஸ்டொமக்கை பிடிச்சிக்கிறா. ஆதி பார்வுக்கோட கையை எடுத்து விட்டு அவள் ஸ்டொமக்கை லைட்டாக பேட் பண்ணுறாரு. பார்வதிக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. ஆதி பார்வோட ஸ்பைனெல்லாம் சாஃப்டாக பிடிச்சி விடுறாரு. பார்வதி, ஆதி மாமா எனக்கு முதுகு வலிக்குதுன்னு குழந்த போல அழறா. ஆதிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் பெட்டில் கம்ஃபர்டபுளாக உட்காந்து பார்வை அவர் லேப்பில் சைடாக உட்கார வச்சுக்கிறாரு. பார்வதி, மாமா வேண்டாம், விடுங்க, இது உங்கள் மேலே ஸ்டெயின் ஆகிட போகுது. ஆதி, உனக்கு எனக்கு உன்னோட வழி தான் பொண்டாட்டி தெரியுது, உனக்கு இப்படி இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கா? பார்வதி, ஆ.
ஆதி அப்போ அப்படியே இருன்னு ஆதி பார்வை ஹோல்ட் பண்ணிவிட்டு அவளுக்கு பேக் ஹிப்பில் பிடிச்சி விடுறாரு. பார்வதி ஆதி நெஞ்சில் சாஞ்சிக்கிறா. அவள் டியர்ஸ் ஆதி செஸ்ஸில் படுது. ஆதி, குட்டிமா என்னாச்சுடி? பார்வதி, நான் உங்களையும் அண்ணாவையும் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறல்ல. அப்போ ஷாமும் வராரு. ஷாம், தங்கச்சிம்மா ஏன் தங்க இப்படி பேசுகிற? ஆதி, அம்மா அப்பாவை மிஸ் பண்ணுறியாடி. ஷாமுக்கு கண் கலங்குது. பாருவை பார்க்குறாரு. பாரு இல்லைன்னு தலையாடுறா. பார்வதி, லண்டனில் எனக்கு மந்த்லி பெயின் அப்போ அண்ணா என் கூடவே தான் இருப்பார். நான் அவரை என் அம்மாவாக தான் பார்த்தேன். எனக்கு எந்த எம்பாரசிங்கும் இல்லை. ஆனால் அவருக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறேன்னு தான் எனக்கு ரொம்ப வலிக்கும். இது வரைக்கும் நான் அம்மா அப்பாவை மிஸ் பண்ணதில்ல ஆதி மாமா. நான் மிஸ் பண்ணுறதா ஃபீல் கூட எனக்கு என் அண்ணா கொடுக்க மாட்டார். எப்பவும் என்னை தாங்கிட்டே தான் இருப்பார். நான் அப்போ மிஸ் பண்ணது உங்களை மட்டும்தான். ஆனால் இப்போ உங்கள் கைக்குள்ளவே இருக்கேன். ஒரு அப்பா அவங்க பொண்ணை அடம் பண்ணால் அப்பா கோபமும் படுவாங்க, அப்புறம் கன்சோலும் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் நீங்கள் என் விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறீங்க. உங்களை அப்பா போல தான் நான் பார்க்குறேன். அப்படி எப்படி நான் அம்மா அப்பாவை மிஸ் பண்ணுவேன்? அவங்க வருவாங்கன்னு நீங்கள் ரெண்டு பேரும் தானே சொன்னீங்க. அப்பாவும் அம்மாவும் சீக்கிரம் வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. எனக்கு ஹோப் இருக்குன்னு சொல்லும்போது அவன் வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஆதி பார்வை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. பார்வதி அலரா. ஷாம் கிட்டியும் ஷாம், ஆதி இந்த ஹாட் வாட்டர் பேக்கை அவள் ஸ்பைனாக அதை வச்சு விட முதுகு அவளுக்கு ரொம்ப வலிக்கும். ஆனால் பாப்பா எப்பவும் விட இப்போது பெயின் கொஞ்சம் பரவாயில்ல போல பாரு. ஆமாம் அண்ணா, ரொம்பவே வலிக்கும்ல, அழுதுகிட்டே இருப்பேன். ஆனால் இந்த மந்த் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஆதி, அந்த மெடிசன்ஸ் அல்ல போலடா. ஷாம், ஆமாம் மச்சா, சென்னை போட்டு செக்அப் போகணும். ஆதி, என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம் போகலாம். பாரு, ஆ வேண்டாம், அவங்க 1 மந்த் தானே ஃபாலோ பண்ண சொன்னாங்க. 1 மந்த் முடிஞ்சு தான் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஆதி, ஆனால் செக் பண்ணால் தானே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்க முடியும். பாரு மாமா, வேண்டாம் மாமா ப்ளீஸ். ஆதி, அப்போ 2 மந்த்ஸ் மெடிசன்ஸ் எடுத்துக்கோ, டாக்டர்கிட்ட கன்சல்டேஷனுக்கு போக வேண்டாம். பாரு சர்காஸ்டிக்கா, ஒன்றும் வேண்டாம், செக்அப்கே போகலாம். ஆதி பாரு சீக்ஸை பிஞ்ச் பண்ணி, குட் கேர்ள் மானி. பாரு ஸ்மைல்ஸ் வைர்லி. ஷாம், நான் போய் ஜிஞ்சர் டீ கொண்டு வரேன். பாரு அண்ணா வேண்டாம்னு சொல்ல வரா. ஆனால் ஆதி அண்ட் ஷாம் அட் அ டைமில் அவளை முறைக்க பாரு வேண்டும்னு சொல்ல வந்தேன். ஷாம் சிரிச்சுக்கிட்டு ஜிஞ்சர் டீ எடுத்துகிட்டு வர போகிறார். பாரு ஆதி நெஞ்சில் சாஞ்சி சிட் பண்ணிக்கிறான். ஆதி பாரு டீஷர்ட்குள்ளே ஹாட் வாட்டர் பேக்க வைக்க பாருக்கு சுகமாக இருக்குது. ஆதி, ரொம்ப வலிக்குதாடி. பாரு, இப்போ பரவாயில்ல ஆதி மாமா. ஆதி, சரி உன்னால் ட்ராவல் பண்ண முடியுமா? ஹீட்டாக இருக்கும்ல. பாரு ஐ இல் மேனேஜ். ஆதி, இப்போ அழுதுட்டு ஐ இல் மேனேஜ் டைலாக் விடுறேன்.